ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு கார சட்னி செஞ்சிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இது நல்லெண்ணெயில செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி புரிச்சு வச்சிருக்கேன். இதை அப்படியே போட்டாச்சு, நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். 25 பூண்டு இருக்கும். இதையும் அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நான் காரத்துக்கு இன்னைக்கு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா காரசாரமா அருமையா இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நீங்க இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 வரமிளகாய் எடுத்துக்கிட்டு காஷ்மீரி சில்லி 2 போட்டீங்கன்னா கலர் நல்லா இருக்கும். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு, ஆற விட்டு மிக்சியில போட்டாச்சு. இதோட ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன், அதையும் போட்டு உப்பையும் வச்சு முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இன்னைக்கு இந்த பதத்துக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். மறுபடி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சமா. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். இப்ப அடுப்பை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கத அப்படியே இதுல சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா வதக்கியிருக்கும், அதனால மறுபடி அடுப்புல போட்டு கிளற வேண்டாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த சட்னி அப்படியே சேர்த்துட்டா பூண்டு கார சட்னி தயார். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.